எல்லாருமே இந்த புரிதல் இல்லாதவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நெகட்டிவ் தாட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் தான், வந்து நம்ம அதுல இருந்து விடுபடும் நினைக்கிறாங்க. இதுவெல்லாம் நெகட்டிவ் தாட்னு நம்ம சொல்றோம். இதுவெல்லாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கோபம், பயம், வெறுப்பு, பொறாமை கூட சொல்லலாம், பொறாமை, டென்ஷன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா வந்து ஏன் அப்படி நம்ம இதெல்லாம் நெகட்டிவ்னா, நம்ம எண்ணம் போல் வாழ்வுன்னு வேற நம்ம சொல்லிட்டாங்க. நம்முடைய பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கும் போது இந்த நெகட்டிவ் எண்ணம் வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காது, அதனால அது விடுபடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எல்லாருக்குமே இருக்கு. எல்லாரும் முயற்சி பண்றோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த நெகட்டிவ் தாட்டு, பாசிட்டிவ் தாட்டு எப்படி வேணா வச்சுக்கிங்க, இந்த எண்ணம் என்பது நமக்கு வெளிப்பட்ட விட்டு நமக்கு தெரியுதா, இல்லை வெளிப்படுறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியுதான்னு பாருங்க. எந்த தாட்டா இருந்தாலும் நாம எப்ப ரெகனைஸ் பண்ணுவோம், அந்த எண்ணம் வந்த விட்டுதான் நம்ம ரெகனைஸே பண்ணுவோம். இந்த எண்ணம் தான் வரப்போகுதுன்னு நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியாது. எந்த எண்ணமா இருந்தாலும் வந்த விட்டுதான் நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம். வந்ததை போய் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப உண்மையில பார்த்தா தாட்டை பொறுத்தவரையிலும் நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் தாட்னு எதுவுமே கிடையாது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்துதான் அது நெகட்டிவா அமையுதா பாசிட்டிவா அமையுதான்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம எல்லா தாட்டையுமே நாம வந்து நம்ம பாசிட்டிவா செயலுக்கு எடுத்துக்கலாம். எல்லா தாட்டுமே நம்ம உதவிக்கு தான் வருது நம்ம சொல்றோம், எந்த தாட்டா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு பயம் வருதுன்னாதான் அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நம்ம நம்மளை பாதுகாத்துக்க முடியுங்கிற ஒரு முயற்சி நம்மளால செய்ய முடியும். ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து ஒரு வருத்தம், கவலை, நம்முடைய பிசினஸ்ல ஒரு லாஸ் ஆகுது, அதனால வருத்தம் கவலை வந்தாதான் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி எப்படி நம்ம மறுபடியும் நாம லாபகரமா பண்ண முடியும் அப்படிங்கிற முயற்சி நம்ம வருவோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு சொல்லக்கூடிய இந்த பயம், கவலை, கோபம் இதெல்லாம் வரும்போது நம்ம எதை நிர்வாகம் பண்றங்கிறத பொறுத்துதான் அது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாறுது. நமக்கு பயம் வருது, கோபம் வருது, இதெல்லாம் வந்துச்சுன்னா இப்படிலாம் வரக்கூடாதுன்னு நம்ம அங்க முயற்சி பண்ணும்போது தான் அது நெகட்டிவாகவே மாறுது. நமக்கு சொல்லக்கூடிய இந்த பயம், கவலை, கோபம் இதெல்லாம் வரும்போது நம்ம எதை நிர்வாகம் பண்றங்கிறத பொறுத்து தான் அது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் மாறுது. நமக்கு பயம் வருது, கோபம் வருது, இதெல்லாம் வந்துச்சுன்னா இப்படிலாம் வரக்கூடாதுன்னு நம்ம அங்க முயற்சி பண்ணும்போது தான் அது நெகட்டிவாகவே மாறுது. நீங்க அது வந்து அதை சார்ந்த வெளி செயலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அதாவது நம்முடைய கவனமானது புறவயமாக எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புறமயமாக நாம் நம்முடைய கவனத்தை கொண்டு சென்றோமானால், நாம் சொல்லக்கூடிய நெகட்டிவ் தாட் என்று சொல்லக்கூடிய கோபம், பயம், வெறுப்பு கூட நமக்கு ஒரு பயன்பாட்டுக்கு வந்ததா மாறிடும். ஒரு இருட்டில் போறோம், பயம் வருது, பயம் வந்தாதான் என்ன பண்ண முடியும், நம்ம தேவையான பாதுகாப்போடு போறதுக்கு நம்ம அதுக்கான செயல் செய்வோம். ஒரு 1000 பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல நம்ம பேச வேண்டியது இருக்கு, பயம், நடுக்கம், பதட்டம்லாம் வருது, கையெல்லாம் வேக்குது, நாம் என்ன பேசணும்னு வந்தோமோ அதெல்லாம் மறந்து போயிடும், உளறி கூட்டிட்டு வருவோம். ஏன் அப்படி பண்றோம்? நம்ம பயத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம், பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், பயப்பட்டா பேச வேண்டியது பேச முடியாம போயிடும், என்ன பேசணும்னு நினைச்சமோ எல்லாம் மறந்து போயிடும். அதனால பயத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கும் போதுதான் பயம் அங்க உறுதி செய்யப்படுது. அதனால நம்முடைய பதட்டமும் அதிகமாகுது, கையெல்லாம் வேக்குது, சொல்ல வந்தது மறந்துடுறோம். ஆனா உண்மையில் பயம் வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1000 பேருக்கு கூடிய மீட்டிங்ல பேசி நமக்கு எந்த பழக்கமும் இல்லை, நம்மளால வந்து பேசவும் முடியாது, நமக்கு தெரியாது, நம்ம வந்து இதுவரை இப்படி பழகாததுனால ஒரு கவனம் இல்லாம நடந்து தவறா பேசிட்டோம்னா என்ன ஆகும், நம்முடைய கம்யூனிகேஷன் தப்பா போயிடுச்சுன்னா நம்முடைய பேர் கெட்டு போயிடும், நம்ம சொல்ல வந்ததே சொல்ல முடியாம போயிடும்.
அப்ப நம்ம கவனமாக இருப்பதற்காகத்தான் அந்த பயம்ங்கிறதே வருது. நீங்க பயம் வந்ததுனால நமக்கு பழக்கமில்லாதது பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பயம்ங்கிறது தன்னால மாறிடும். அப்ப பயம் வரும்போது இன்னும் நன்றாக நம்முடைய செயலில் நம்முடைய பேச்சில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது பக்கம் நீங்க கவனத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா, பயம் என்பதே உங்களை கவனத்தை கூட்டுவதற்காக நீங்கள் எச்சரிக்கையாக பேசுவதற்காக வந்த ஒரு உபாயம்தான். எல்லா விஷயமும் பாருங்க, நம்ம வந்து உபாயமா தான் அது வருது. இப்ப கார் ஓட்டுறோம், அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார் கத்துக்கிட்டேன், நான் இன்னும் ட்ரைனிங் ஆகல, கார் ஓட்டும் போது எனக்கு பயம் வருது, இது மேலே இடிச்சிருவோமோ, ஏதாவது ஆயிடுமோ, ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு ஒரு பயம் வருது. நமக்கு வந்து இன்னும் சரியா கத்துக்கலங்கிறது தானே அது காட்டுது பயம். அப்ப நம்ம வந்து நல்லபடியாக இன்னும் திறமையா கார் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் ஆகணும் போது நம்ம பயம் வந்தாதான் மெதுவாகவும் ஒரு கவனமாகவும் போவோம். இப்படி நீங்க தொடர்ந்து பயணிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் ஆயிருப்பீங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா, தாராளமா போகாம பயம் உங்களை விட்டு போயிடும். பயம் உதவிக்கு வந்த பயத்தை நம்ம தவறா எடுத்துக்கிட்டு அந்த பயத்தை நிர்வாகம் பண்ணும் போதுதான் நமக்கு வந்து அந்த பயத்தினுடைய நெகட்டிவ் பாதிப்புலாம் ஏற்படுது. செயலுக்கு பயன்படுத்தும் போது எல்லாமே ஒரு பயனுடையதாக தான் மாறுது. ஒருத்தர் சொன்னாரு, இப்போ எக்ஸாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மாணவன் எக்ஸாம் படிக்கிறான், இன்னும் ரெண்டு நாள்ல எக்ஸாம் வரப்போகுது, பயம் வருது அவன். அவன் நினைக்கிறான், பயந்தனா போய் எக்ஸாம் எழுத முடியாதுனால படிச்சு கொஞ்சம் கூட மறந்துடுவேன் அப்படின்னு பயப்படுறான். உண்மையா பயம் எதுக்காக வருது? எக்ஸாமுக்கு நம்ம சரியா படிக்கலங்கிறது தான் அந்த பயம் காட்டுது. நம்ம படிக்க வேண்டியது நம்ம சரியா படிக்கல, அதனால பயம் வருதுன்னு. இது பயத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, எது எது இம்பார்ட்டன்ட், எதை எதெல்லாம் படிக்கலாம், எந்த சப்ஜெக்ட் சம்மந்தமா என்ன எப்படி நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாளுக்கு அவன் ட்ரை பண்ணானா, எக்ஸாம்லயும் போய் நமக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கிறோம், என்னென்னலாம் ஞாபகம் வச்சிருக்கோம், ஆரம்பத்தை படிச்செல்லாம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது அந்த பயம் உதவிக்கு தான் வந்துருக்கு. அதனால பயமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே உதவிக்கு தான் வருது. ஒருத்தங்க கேட்டாங்க, இதெல்லாம் கூட ஓகேங்க, பொறாமை என்று ஒண்ணு வருதுங்க, அது இருக்கிறதுலயே மோசமானது, அதை எப்படி நம்ம நல்ல விதமா செயல்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இங்க கவனிங்க, பொறாமை என்பது யார் மேல வரும் யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயோ இருக்கிறவங்க மேல பொறாமை வரவே வராது. பில்கேட்ஸ் மேலேயோ அம்பானி மேலேயோ பொறாமை வருமா? பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க, நம்மளாம் இப்படி இருக்கோம்னு யார் மேலும் புறாம வருமா? இன்னும் தெரியாதவங்க மேல, நம்மளை விட ரொம்ப தொலைவா இருக்கிறவங்க மேல கண்டிப்பாக பொறாமை உணர்வு வெளிப்படவே படாது. யார் மேல படும்? நமக்கு ரொம்ப பழகிய நட்பு, தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நமக்கு நன்கு அறிமுகமானவங்க மேலதான் பொறாமை என்பது ஏற்படுது. நம்ம புறாமை வருது. நம்ம கூட பள்ளியில் படித்த மாணவன், நம்ம கூட சக நண்பன், அந்த காலத்துல வந்து படிக்கும் போது கைமாத்தா வாங்கின பணத்தை கூட அவனால அப்ப தர முடியல. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு பாக்குறோம், அவன் பெரிய பணக்காரனா இருக்கான். அவனை பார்த்தவொடனே பொறாம வருது, இப்படி இவனுக்கெல்லாம் அப்படி ஆயிட்டான், அப்ப அப்படி இருந்தான், இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே, நாம கடங்காரனா இருக்கிறமே அப்படின்னு பொறாம வருது. ஆனா நமக்கு தெரியுது, இப்படி ஒரு பொறாமை வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இந்த பொறாமைனால என்ன ஆகுதுன்னா, அவனை எப்படி நம்ம ஒழிச்சு கட்டலாம், அவனை எப்படி நம்ம அவனுக்கு துன்பத்தை கொடுக்கலாங்கிற ஒரு ஒரு செயலை தூண்டக்கூடியதான் அந்த பொறாமை உணர்வு. இது தவறுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பொறாமை வந்துருச்சு, இது தவறுன்னு நமக்கு தெரியுது, சரி. ஆனா என்னன்னா, தவறுன்னு தெரிஞ்ச நமக்கு இந்த இது நம்முடைய இயல்பிலிருந்து வெளிப்படுது. நம்முடைய கஷ்டம், நம்முடைய கடன் வந்து இந்த பொறாமை உணர்வு வெளிப்படுத்துது. இங்க நம்ம என்ன பண்ணலாம், பொறாமை உணர்வு நாம கொண்டு வரல, அதுவா வந்துச்சு, அது தாட்டு. நாம என்ன பண்ணலாம், நம்ம கூட படிக்கும்போது வறுமையில் இருந்த, அது வாங்கிய கடனை திருப்பி தரக்கூட முடியாத ஒருத்தனால இந்த அளவு டெவலப் பண்ண முடியுது, இந்த அளவு உயர முடியுது வாழ்க்கையில் அப்படின்னா, நாம முயற்சி பண்ணா ஏன் முடியாது? அப்ப நம்ம செயலை எப்படி மாத்தணும், நம்முடைய முயற்சி எந்த அளவு அதிகரிக்கணும், நம்முடைய திட்டமிடல என்ன தவறு இருக்கு, எப்படி சரி பண்ணுங்கிற பக்கம் நீங்க கவனத்தை கொண்டு போனீங்கன்னா, அந்த பொறாமை கூட
அதை நீ உங்க செயலுக்கு நீங்க ஊக்கமாக உங்க செயலை திட்டமிட்டு சரியான செயலுக்கு நீங்க கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க பொறாமை அப்படியே செயல்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது, அது தானா வந்தது பொறாமை. நாம் என்ன பண்ணலாம், நம்முடைய செயலை எப்படி நம்ம என்ன மாத்தணும், நாம எப்படி என்ன டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற போக்கு போகும்போது அந்த பொறாமை கூட உங்க உதவிக்கு வந்ததா மாறிடுச்சு. இப்படி எப்படி எடுத்துக்கிட்டாலுமே நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் பாசிட்டிவ் தாட் வந்து நம்முடைய நல்ல செயலை ஊக்குவிப்பதற்காக வருது. நெகட்டிவ் தாட்ல என்ன வருது, நமக்கு எச்சரிக்கையாகவும் நம் துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் ஒரு மோசமான சூழ்நிலையை கூட நாம சரியாக டீல் பண்ணுவதற்காக வர்றதுதான் நம்முடைய நெகட்டிவ் தாட். எல்லாம் ஒரு புதுசா ஒரு தொழில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நினைக்கும் போது அது காட்டுது நெகட்டிவா வருது, இதெல்லாம் வந்து சரியில்லை, இதெல்லாம் இப்படி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்தவுடனே நம்ம என்ன பண்றோம், நாம என்ன நினைக்கிறோம், இதுல இவ்வளவு லாபம் இருக்குன்னு வந்தா பரவாயில்லப்பா, இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வரக்கூடாது இல்லைன்னு நினைக்கிறோம். உண்மையில் என்னன்னா எச்சரிக்கையாக அதனுடைய பாதக அம்சத்தையும் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எச்சரிக்கையா பண்ணுவோம், நம்ம வந்து அதுல இருக்கக்கூடிய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கவனமா இருக்கும். அதுல எப்படி நம்ம கவனமா இருக்குங்கிற ஒரு கவனத்துக்கு வரத்துக்காக தான் அந்த நெகட்டிவ் தாட் எல்லாம் கூட வருது. இரண்டுமே வேணும், அப்பதான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சிக்கல்ல மாட்டாம நம்மால வந்து நம்முடைய செயலை வந்து சரியான செயலா மாத்த முடியும். ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம், அதுல பிரேக் ஆக்சிலேட்டர் இருக்கும், ரெண்டுமே இருக்கு. அதுல நமக்கு தெரியும், ஒருத்தங்க கிட்ட கேட்கறோம் நம்ம அந்த பிரேக்கினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்கறோம். ஒருத்தங்க சொல்றாங்க பிரேக் இருந்தாதான் நம்ம ஸ்லோவா போக முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க பிரேக் இருந்தாதான் வண்டியை நிறுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. மூணாவது நபர் சொல்றாரு பிரேக் இருந்தாதான் வண்டியை வேகமா ஓட்ட முடியும் அப்படிங்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான பதிலா இருக்கு. அப்படியா, பிரேக் இருந்தாதான் வண்டியை வேகமா ஓட்ட முடியுமா? உண்மையில நான் ஓட்டியே பார்த்தேன், நான் ஒரு பிரேக் இல்லாத வண்டியை பிரேக்கை கழட்டி விட்டுட்டு அந்த வண்டியை ஓட்டும் போது நம்மால வேகமாக ஓட்ட முடியவில்லை, ரொம்ப ஸ்லோவா தான் ஓட்டு, ரொம்ப கவனமா ஸ்லோவா ஓட்ட வேண்டியதா இருக்கு. அப்ப பிரேக் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி நெகட்டிவ் தாட் என்று சொல்லக்கூடிய பயம், கோபம், வெறுப்பு, கவலை, இது எல்லாமே நம்ம உதவிக்காக தான் வருது. நாம வந்து இதை வந்து அதோட போராடும் போது அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறிடு. அது கோபம், பயம், பதட்டம் எல்லாம் உதவிக்கு தான் வருது. இதனை பயன்படுத்திக் கொள்ளும் தகுதி தான் நமக்கு இருக்கே தவிர அப்புறப்படுத்தும் தகுதியோ அல்லது அதை தக்க வைக்கும் தகுதியோ நமக்கு கிடையவே கிடையாது. தேவைனா பயன்படுத்திக்கலாம், தேவைன்னா என்ன பண்ணலாம், சும்மா இருந்துடலாம். இப்ப நீங்க சொல்றோம் நமக்கு வந்து ஒரு நீங்க சொன்னீங்க பயம் உதவிக்கிறதுன்னு, நான் எல்லா வகையிலையும் எச்சரிக்கையா தான் இருக்கேன், இருந்தாலும் பயம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது தேவையற்ற பயம் நல்லா தெரியுது, ஆனா அதுல இருந்து விடுபட முடியல. இந்த ஓசிடி கம்ப்ளைண்ட்ல மாட்டினவங்க கூட பாத்தீங்கன்னா, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ல மாட்டினவங்க கூட பாத்தீங்கன்னா தேவையில்லைன்னு தெரியும், தொடர்ந்து ஒரே வகையான எண்ணங்கள் வெளிப்பட்டுட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து நெகட்டிவ் தாட்டை கூட வாழ்க்கைக்கு செயலுக்கு பயன்படுத்திக்கலான்னு சொன்னோம், சரி பயன்படுத்துறது ஒண்ணுமே இல்லை, ஆனா அன்வான்டா நமக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி நம்ம டீல் பண்றது? தேவைனா பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைனா சும்மா இருக்கிறதுனா எப்படி, அது தொடர்ந்து இருந்துட்டு எதேன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம், தேவையில்லாத உணர்வுகளும் எண்ணங்களும் பக்கத்து விட்டு காலிம்பில் மாதிரி. இது அடிக்கடி நம்ம சொல்லுவோம். என்னன்னா நம்ம வீட்டுல இருக்கோம், காலிம்பில் சத்தம் கேக்குது, நம்ம போய் பார்க்கறோம், பார்த்தோம்னா நம்ம வீட்டுல இல்ல பக்கத்து வீட்டுல காலிம்பில், அவங்க பக்கத்து வீட்டுல அடிக்கிறாங்க. ஓகே, இது சம்பந்தமா நமக்கு எந்த வேலையில நம்ம முடிவு பண்ணிட்டு வந்துடுறோம். மறுபடியும் சவுண்ட் கேட்டு இருக்கு, அது பக்கத்து வீட்டு காலிம்பில் தான். பக்கத்து வீட்டு காலிம்பில் நம்ம காது கேட்டுட்டு தான் இருக்கோம், ஏன்னா நம்ம ஒரே பொது செவருன்னு வச்சுக்கங்க, நம்ம காதுலையும் கேட்டுட்டு தான் இருக்கும். சரி, நமக்கு தேவையில்லைன்னு கேட்காம இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது கேட்டுட்டு தான் இருக்கும், ஆனா அது சம்பந்தமா நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை பாத்தீங்களா, எந்த ஒரு கடமையும் இல்லை. அது கேட்டா கேட்டுட்டு போட்டு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம், நம்ம வேலையை பார்க்கறோம். அது மாதிரி தேவையற்ற நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா கூட அது சம்பந்தமாக நமக்கு எந்த பொறுப்புகளும் இல்லை, அது சம்பந்தமாக நமக்கு எந்த கடமைகளும் இல்லைன்ட்டு நாம என்ன பண்ணலாம்,
அறிவுபூர்வமான நமது புற வேலைகளை கவனிச்சா போதும். அது அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து அறிவுபூர்வமா புற வேலைகளை கவனிச்சோம்னா போதும். ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் நான். ஒரு அரசன் இருந்தான், அவன் வந்து அவனுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை, எதிர்மறையான எண்ணங்கள் அவனுக்கு நிறைய வருது, அதனால பயந்துட்டு இருக்கான். என்னடா இப்படி எந்த நாட்டு அரசன் போர் புரிஞ்சிருவானோ, மக்கள் வந்து புரட்சி பண்ணிடுவாங்களோ, நாம வந்து சீக்கிரம் அரசாட்சி விட்டுருவ மாட்டிருக்கே அப்படின்னு இதோ நெகட்டிவ் தாட்டா வருது. இந்த எதிர்மறை எண்ணங்கள் இருந்து விடுபட தெரியாம தடுமாறிட்டு இருக்கான். அப்ப ஒரு கேள்விப்படுறோம், ஒரு ஞானி இருக்காரு, அவர்கிட்ட போனா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவன் கேள்விப்படுறான். அந்த ஞானியை சந்திக்கணும்னு நினைக்கும் போதே அந்த ஞானி அந்த நாட்டுக்கு வராரு, அரசனை பார்க்கணும்னு வராரு. அரசனுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கு, பரவாயில்லையே நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது, நம்ம யாரை பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த ஞானியை நம்மளை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு தடப்புடலா விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லா அவர் கவனிக்கணும்னு நினைக்கிறான். அவர் வராரு, அவரை சந்திச்சு தேவையான உபசரணைகள்லாம் பண்றான். அப்போ வந்து அந்த ஓய்வா இருக்கிற நேரத்துல அரசன் கேட்கறான், சுவாமி எனக்கு வந்து நிறைய நெகட்டிவ் தாட் வருது, என்னால இது எப்படி இருந்து விடுபடுறது எப்படின்னே தெரியல, பெரிய பிரச்சனையா இருக்கு, நானும் எத்தனையோ தியானங்கள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், இருந்து விடுபட முடியல, எனக்கு நீங்க தான் வழிகாட்டணும், இது என்னுடைய செயலை வந்து பாதிக்குது, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப ஞானி சொல்றாரு, இதுக்கான தீர்வு வந்து நான் உனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விருந்து வையப்பா, நான் வந்து ஒரு மாபெரும் விருந்து உன்னுடைய மாளிகையில சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஞானி சொல்றாரு. ஞானி கேட்காமே நம்ம செய்யணும், ஆனா ஞானி கேட்டார். அப்ப எப்படி பண்ணணும், இந்த உலகத்திலேயே இதை விட சிறந்த விருந்து இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த விருந்தை வந்து நம்ம சிறப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அரசன் என்ன பண்றான், சிற்றரசெல்லாம் கூப்பிடுறான், அந்த அரசர்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லா விஐபிங்களையும் கூப்பிட்டு மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்றான். ஒரு பஃபே விருந்து, அதாவது இனிப்பு முதல்ல ஒரு சூப் பழரசம்னு போனோம்னா அந்த பழரசத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பழங்களிலிருந்தும் ரசம் தயார் பண்றான். எல்லா வகையான பழங்களினுடைய ரசமும் வைக்கிறான், ஜூஸ். ஒரு இனிப்பு பகுதிக்கு போனா எல்லா வகையான இனிப்பு இருக்கு, இந்த இனிப்பு இருக்கு இந்த இனிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா வகையான இனிப்பு இருக்கு. அது மாதிரி போனா எல்லா உணவுலையும் அப்படி பண்றான், அறுசுவை உணவுலையுமே ஒவ்வொரு சுவைக்குமே பல வகையான விருந்துகள் வச்சிருக்கான், பல வகையை பல வகையில வந்து அந்த சுவையை வச்சிருக்கான். அப்படிலாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஞானி வராரு, கம்பளம் விரித்து வரவேற்று ஞானியை கூட்டிட்டு போறான். அப்ப ஞானி போனோடனே முதல்ல ஜூஸ் பக்கம் போறாரு, இங்க பாக்குறாரு மாதுளை ஜூஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வருது, அரசனே நான் எனக்கு மாதுளை ஜூஸ் பிடிக்காதல்லவா, நான் என்னை கேட்டுக்கலாம் இல்லவா என்ன வேணும்னு, பிடிக்காத ஏன் வச்சிருக்கீங்க, நான் திராட்சை ரசம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், மாதுளை ஜூஸ் வச்சிருக்கீங்க, இந்தான வந்து சாத்துக்குடி ஜூஸ் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே, பிடிக்காதெல்லாம் எதுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அரசருக்கு ரொம்ப அவமானமாயிடுச்சு, ஞானி இப்படி சத்தம் போடுறாரு, நான் சிறப்பாக இருக்குன்னு நினச்சி வச்சமே இப்படி சொல்கிறாரு, சரிங்க சுவாமி நீங்கள் திராட்சை ஜூஸையே குடிங்க அப்படின்ட்டு அடுத்து இனிப்பு பக்கம் போறாங்க. அதுக்கப்புறம் லட்டு, அதிரசம், இன்னும் வித விதமான பால் வகையான ஸ்வீட்லாம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்காதுன்ட்டு உங்களுக்கு தெரியாதா, எனக்கு வந்து இந்த எந்த ஸ்வீட்டுமே எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடித்தது வந்து இந்த இந்த கேக் ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கும், ஒரு கேக் வகை இந்த கேக் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் இருக்கே, இது எதுக்கு இங்க கொண்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஞானி ஒரு சத்தம் போடுறாரு, திட்டுறாரு. அரசு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஞானி சொல்ல, சுவாமி இங்க வச்சிருக்கிறதெல்லாம் மாபெரும் விருந்து, எல்லா வகையும் இங்க இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானதல்ல, எல்லாமே நீங்க சாப்பிட்டாகணுங்கிற கட்டாயமும் கிடையாது, எது தேவையோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம், நீங்க அதை மட்டும் சாப்பிட்டா போதும், உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் நீங்க வந்து பொறுப்பெடுத்துக்கவே தேவையில்ல, இருந்தா இருந்துட்டு போட்டோம், நீங்க இதுக்காக வந்து நீங்க ஏன் இருக்குதுன்னு நீங்க வருத்தப்பட தேவையில்ல, நீங்க தேவையானதை எடுத்து சாப்பிடுங்க, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இந்த ஞானி சொல்றாரு, அப்படிதான்மா நம்ம மனசும் இருக்கு, மனசுல எல்லாமே இருக்கு,
உனக்கு எது தேவையோ நீ அதை எடுத்துக்க, தேவையில்லாத நம்ம அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனசுல வந்து எல்லா உணர்வும் வந்து போனாதான் அது சரியான மனம். ஒரு எல்லா உணர்வும் வந்து போகிற மனம்தான் உயிரோட்டமான மனம் அப்படின்னு இந்த ஞானி சொல்றாரு. அவன் புரிஞ்சுக்கிறான், ஓ நமக்கு தேவையில்லைன்னா அது நீ பொறுப்பே எடுத்துக்காத, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானி சொல்றாரு. அவன் தெளிவா புரிஞ்சுக்கிறான். அது மாதிரி நம்முடைய நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் தாட்னு நம்ம சொல்றதை விட அது நம்ம செயலுக்கு தேவைன்னா நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அதுக்கு பொறுப்பெடுக்கவே தேவையில்லை. என்ன வேணா வரட்டும், என்ன வேணா இருக்கட்டும், நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து மனசை நிர்வாகம் பண்ற எந்த பொறுப்புமே நமக்கு கிடையாது. இன்னொரு உதாரணம், நம்முடைய நாக்கு இருக்கு பாத்தீங்களா, நீங்க ஒரு இனிப்பை வச்சீங்கன்னா என்ன பண்ணும், இனிப்பை காட்டும். ஒரு கசப்பை வச்சீங்கன்னா கசப்பை காட்டும். நம்ம எதை நாக்குல வைக்கிறோமோ அதனுடைய சுவையை அது காட்டும். இல்ல எனக்கு எப்பயுமே இனிப்பு சுவை மட்டும்தான் காட்டணும், நான் கசப்பை வச்சாலும் இனிப்பை தான் காட்டணும், காரத்தை வச்சாலும் இனிப்பை தான் காட்டணும்னா நாக்கு நாக்கு பழுதடைந்து விட்டது, ஆரோக்கியம் கெட்டு விட்டதுன்னு அர்த்தம். ஆரோக்கியமான நம்முடைய நாக்கு என்ன சுவையை வச்சாலும் அதை அப்படியே காட்டணும். அது மாதிரிதான் நமக்கு எல்லா உணர்வுகளும் வந்து போகிற மனம்தான் ஆரோக்கியமான மனம். குறிப்பிட்ட உணர்வோ குறிப்பிட்ட எண்ணமோ நமக்கு எழவே இல்லை என்றால் நம் மனம் ஆரோக்கியம் கெட்டு விட்டதுன்னு அர்த்தம். எல்லாம் வந்து போட்டோம், நமக்கு அங்க எந்த வேலையும் இல்லை, நம்ம அதை பயன்படுத்திட்டா மட்டுமே போதும். இந்த புரிதல் இருக்கிறவங்க தான் நம்ம ஞானின்னு சொல்றோம். ஞானிக்கு எதிர்மறை எண்ணங்களும் உதவியே செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்க, எது வேணா நமக்கு வந்து நம்முடைய எனர்ஜி 100% வச்சுட்டோம்னா சாதாரண மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா 80% எனர்ஜியை மனதை நிர்வாகம் செய்வதற்கே பயன்படுத்துறாங்க. வெறுமனே 20% தான் புறச்செயலுக்காக பயன்படுத்துறாங்க. நம்ம இதை புரிஞ்சுக்கிட்ட நாம அகத்தளவுல எந்த வேலையும் இல்லை, எதையும் நிர்வாகம் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய 100% புறம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் கவனத்தை செலுத்தும் போது நம்முடைய ஆற்றல் எனர்ஜி என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு பயன்படும். நம்முடைய செயலும் எல்லா வகையிலும் வெற்றியே அடையும். நமக்கு வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் நமக்கு உதவியே செய்துவிடும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.